ஹே எவ்ரிவன், வெல்கம் டு சூப்பர்ஹியூமன்ஸ். நான் சசிகரன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ப்ரீ ஒர்க் அவுட் டயட் பற்றி பார்க்க போகிறோம். அதனால் ப்ரீ ஒர்க் அவுட் டயட் அப்படின்னீங்கன்னா, நீங்கள் ஜிம்முக்கு போகிற முடியும், ஐ மீன் எனி கைண்ட் ஆஃப் ஒர்க் அவுட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சாப்பிடணும், என்னென்ன சாப்பிடக்கூடாது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த நம்ம பாடியை வந்து ஒரு பாடியாக கன்சிடர் பண்ணாமல் அது ஒரு மெஷினாக கன்சிடர் பண்ணுங்கள். இப்போ அதுக்கு தேவையில்லாத ஃபியூவெல்லாம் நம்ம போட்டோம்னா அந்த மிஷினோட மேக்ஸிமம் பெர்ஃபார்மன்ஸ் வந்து குறைஞ்சிரும். அதே மாதிரி தான் இப்போ நம்ம தேவையில்லாத ஃபுட் நிறைய எடுத்துகிட்டு ப்ரீ ஒர்க்அவுட் எடுத்துகிட்டு நம்ம ஒர்க் அவுட்டுக்கு போகிறப்ப நம்மளோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி வந்து அங்கே ரொம்ப கம்மியாயிரும். ஸோ வந்து ப்ரீ ஒர்க் அவுட் வந்து கரெக்டாக எடுக்கிறது ரொம்ப அவசியம் ஒவ்வொரு ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடியும். இப்போ நீங்கள் ப்ரீ ஒர்க் அவுட்னு பார்க்குறப்ப அது எப்போ எடுத்துக்கணும்னா, ஒன்னா பிஃபோர் உங்களோட ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி எடுத்துக்கோங்க. இப்போது நான்வெஜ் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, எக் ஒயிட்ஸ் எடுத்துக்கலாம், ஒரு சிக்கன் எடுத்துக்கலாம், அது அதே மாதிரி இப்போ வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா தால்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை சீரியல்ஸ் அது எனி கைண்ட் ஆஃப் சீரியல் தான் எடுத்துக்கலாம், பீன்ஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் இன்னும் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நான்வெஜ்ன்னு வர்றப்ப ப்ரோட்டீனும் வர்றப்ப அதில் ஃபேட்டும் கலந்துருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மட்டன் இருக்குல்ல, மட்டன் வந்து ஃபேட்டும் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கப்ப அதை எடுத்துக்கூடாது, ஏன்னா ஃபேட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்லோ டவுன் பண்ணிடும் ஒர்க் அவுட் அப்போ. அதே மாதிரி மில்க் பேஸ்ட் ப்ராடக்ட், அது எதுவாக வேணால் இருக்கணும், பால், சீஸ், பட்டர், எதுவாக இருந்தாலுமே அதையும் அவாய்ட் பண்ணிடுங்க ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கு. ஓகே, ஒர்க் அவுட் பண்ணுறப்ப டேமேஜ் ஆகிற மசில் சரி பண்ணுறதுக்கு நியூட்ரிஷியன்ஸ் கொடுக்குறது ஓகே ஃபைன். ஆனால் நம்ம பண்ணுற ஒர்க் அவுட்டுக்கு எனர்ஜி எங்கே இருக்குன்னு வரும் பார்த்தீங்கன்னா, அதுக்கு நம்ம கண்டிப்பாக தேவை கார்போஹைட்ரேட்ஸ். கார்போஹைட்ரேட்ஸில் ரெண்டு இதை கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்கணும். அது என்னென்னா, கார்போஹைட்ரேட்ஸ் வந்து அதில் வந்து ஃபேட் கண்டென்ட் ரொம்ப கம்மியாக இருக்கணும், அதாவது இருக்கவே கூடாது. ரெண்டாவது, சுகர் கண்டென்ட் ரொம்ப கம்மியாக இருக்கணும், எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கம்மியாக இருக்கணும். சில பேர் சொல்லுவாங்க அந்த சுகர் வந்து கன்வெர்ட் ஆகி ஓகே எனர்ஜி தருந்தான்றது, அது ஃபைன். பட் ஆனால் நீங்கள் சுகர் நார்மலாக அதிகமாக எடுத்துக்கிறப்ப உங்கள் பிளட் ஸ்ட்ரீம் வந்து சுகர் இது ரொம்ப ரஷ்ஷாக இருக்கிறப்போ என்ன ஆகும்னா, அது உங்களுக்கு ரொம்ப ஸ்லோ டவுன் பண்ணிடும், வீக் ஆக்கிடும். இப்போ கார்போஹைட்ரேட்ஸ்லேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸ்லோ டைஜஸ்டிங் கார்போஹைட்ரேட்ஸ்னு ஒன்று இருக்குது. அதாவது நீங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்கள்கிட்ட நீங்கள் ஒர்க் அவுட்டில் இருக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக டைஜஸ்ட் பண்ணிவிட்டு அது உங்களுக்கு இன்ஸ்டன்ட் சப்ளை ஆஃப் எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா, ப்ரௌன் பிரெட், ப்ரௌன் ரைஸ், ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோ, அது எல்லாமே உங்களுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் சப்ளை ஆஃப் எனர்ஜி கொடுத்துட்டே இருக்கும் ஒர்க் அவுட்டில். அது தவிர பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட்ஸ் என்னென்ன எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பனானா அண்ட் ஆப்பிள். அது தவிர வேறு போகிறது, அதை கம்பேர் பண்ணுறப்ப இது ரொம்ப உங்களுக்கு நிறைய எனர்ஜி கொடுக்கவே தான் செஞ்சுட்ருக்கோம். அதாவது இப்போ ஃபைனல் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு உங்களுக்கு ஜிம்மில் வந்து பிளாஸ்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வேணும், உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அடுத்த லெவலுக்கு நீங்கள் கொண்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒன்றே ஒன்று தேவையானா கேஃபீன். நீங்கள் கேஃபீன் சஃபிஷியன்ட் அமௌண்ட்டாக எடுத்துக்கிட்டாலே போதும், அதுவே உங்களுக்கு ஜிம்மில் ஃபுல்லாக எனர்ஜி பூஸ்ட் தந்துகிட்டே இருக்கும். ஆனால் அது ப்ராபர்லி நீங்கள் ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி எடுத்துக்கிட்டாலே போதும். ஸோ வந்து இதில் முக்கியமாக அவாய்ட் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டைரி ப்ராடக்ட்ஸ் அது எதுவாக இருந்தாலும் சரி, அதேமாதிரி ஃபேட் கண்டென்ட் அதிகமாக இருக்க ப்ராடக்ட், மூணாவது சுகர். என்னடா இவெல்லாம் நமக்கு ஃபிட்னஸ் சர்வீஸ் கொடுக்குறேன்னு நீங்கள் ஒரு நினச்சிங்கன்னா, ஆக்சுவலாக நான் ஒன் அண்ட் ஆஃப் இயராக ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். பட் நீங்கள் நினைக்கிறேன் என்னடா ஒன் அண்ட் ஆஃப் இயராக இருக்கேன்னு சொல்கிறேன், ஆனால் அதுக்கான ஃபிசிக் உங்ககிட்ட இல்லையனு உண்மை தான். அதுக்கான என்கிட்ட எல்லா ஒரு சின்ன சின்ன ரீசன்ஸ் இருக்குது, அதை நான் இன்னும் வீடியோவில் கண்டிப்பாக கவர் பண்ணுறேன். அதுமாதிரி என்னோடய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோவும் கூடிய சீக்கிரம் நான் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் அட் தி எண்ட் ஆஃப் தி டே பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோ ஃபிசிக் வச்சுருக்கோன்றத விட எவ்வளோ நாலேஜ் அக்வயர் பண்ணியிருக்கோன்றது தான் முக்கியம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஜிம் போகிற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் இன்னொரு கண்டென்ட்டில் உங்களை மீட் பண்ணுறேன். சியா.